வணக்கம் தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா மாது கங்கையிலேருந்து அடுத்ததாக காலிக்கு போகிற வழியில் இருக்கிற ஹிக்கடுவன்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகுது. நாங்கள் விடியலேருந்து சாப்பிடல. நீங்கள் முதல் எபிசோட் பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலுமே அது ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் யாராவது கட்டாயம் நீங்கள் காலி சைட் வந்து அந்த இடத்துக்கு போகணும். நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலே நான் கூட யூடியூப்பில் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வெள்ளக்காரங்கள் போட்ட வீடியோஸை பார்த்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வரைக்கும் கட்டாயம் இந்த இடத்துக்கு வரணும்ட்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிடணும். முதல்ல பயங்கரமாக பசிக்குது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கடுவை 23 கிலோமீட்டர் கிக்கடுவையில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய இருவரா தாளில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிற ஒரு இது மாதிரி கடற்கரை சைடில் இருந்து ஒரு தடியில் இருந்து மீன் பிடிப்பிடும் அந்த இடம் அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அதால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா நான் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா என் பைக்குக்கு நேற்று 1000 ரூபா பெட்ரோல் அடித்ததுக்கு இன்னும் நான் அடிக்கலை பெட்ரோல். இதில் ஏதாவது ஒரு டவுனை பார்த்து கட்டாய நிப்பாட்டி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வில் ஒரு புள்ளியில் துள்ளுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் தூரம் ஓடல, அஞ்சேருந்து காலி வரையுமே போகலாம். இந்த இடமெல்லாம் நான் நேற்று பகலில் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இது கிஞ்சால் தான் இன்னும் வடிவான இடங்கள்லாம் இருக்குது. கட்டாயம் நீங்கள் இதுக்கு இங்கே பாருங்கள் எப்படியான இடங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதில் பெட்ரோல் அடிப்போம். இதில் கண்டுட்டோம். எதிர்பார்க்காம இந்த பெட்ரோல் செட்டை கொண்டதால் இதில் பைக்கை பாருங்கள். இந்த பைக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்களாண்டா பாலப்பிட்டியன்ற இடத்துல நிப்பாட்டி 1000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிட்டோம். இதில் இருந்து பார்த்தீங்களாண்டா அப்படியே த்ரூவாக போக வேண்டியதான். இப்போதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வியூ அந்த எங்களோட ரோட் கடற்கரை சைட்லேயே பாருங்கள் வலது பக்கத்தில் அப்படி இந்த பீச் எல்லாம் இருக்குது. இதை தான் நான் நைட்டு எதிர்பார்த்துட்டு வந்தேன். மிஸ் பண்ணிடுவோம் வந்து. இதில் முன்னே பாருங்கள் ஒரு பில்டிங் கொழம்புல இப்படி நிறைய பில்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா சைட் பாருங்கள் பா என்ன பெரிய பில்டிங். சைனா கொடி, இலங்கையில் சைனா கொடி பறக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அம்பலாங்கூட என்ன இடத்துல போய் கொண்டிருக்கேன். இலங்கையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்மையிலுமே காசு தான் தேவை. சின்ன இடங்களாக இருந்தாலும் அந்த விலையன்றது அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து போகிறதால பார்த்தீங்கன்னா விலையன்றது தாராளமாக ஏற்றி வச்சிருப்பிடும். அப்போ இந்த வெயிலுக்கு கூட பிடிச்சிட்டு லவ் தேவையாடா. இன்றைய லவ் ஸ்டே என்ன இன்றைக்கு February 14 சிம்பிளி ரெஸ்டோரண்ட் நிப்பாட்டுவோம். சாப்பாடு நல்லமாக இருக்கும் போல இருக்கு. ஆக்களிக்கிறாங்க ஓகே. இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். சாப்பாடு இருக்குமென்னு நினைக்கிறேன். ஐயா கேமதி என்ன அது ஃப்ரைட் ரைஸ் ஆரி ஆரி ஏதாவது ஒரு சைட்டாக இருப்போம் பாருங்கள். எப்படி வியூ என்ன மாதிரி ஹோட்டல் உண்டு நல்லா இருக்குல்ல. அதிலே இருப்போம் போய் இதில் இருப்போம். இருக்காம் எல்லா சாப்பாடும் இருக்காம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடட்டோம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கிக்கடுவைக்கு தான் கூகுள் மேப் போட்டிருக்கு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 8.8 கிலோமீட்டர்னு காட்டுது. உண்மையிலுமே இந்த சாப்பிட்ற இடமும் சரி சாப்பாடும் சரி அதை குடித்த ட்ரிங்க்ஸும் சரி எல்லாமே நல்லா இருந்தது. கட்டாய இந்த இடத்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் நீங்கள் வந்தீங்களாண்டா இந்த இடத்துல கட்டாயம் சாப்பிடுங்க. நல்லா இருக்குது உண்மையிலுமே. முன்னே பாருங்கள் இதில் அப்படியே கடற்கரை சைட்டோடைய ரோட் போகுது பாருங்கள். கடலும் அப்படி தான் இருக்குது. குளிக்கிறோம் எல்லோரும். இதில் தான் அந்த மரம் இருக்குது போல இருக்கு. இந்த மரத்தில் தொங்கலாம். ஜெசி அங்கேயே குதிச்சிருந்தோட ஒரு உலக்கர் சேர்த்தாண்டா. மெது மெதா ரைட் அப்படிதான் பிடிச்சு குடுறா டேய் ஜெய்சி 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 டயர் பிடி
ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரோல பீச் அண்ட் பேர். இது நான் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல, நான் இதை தாண்டி போகத்தான் இந்த இடம் இருக்க வேண்டிய எதிர்பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரோல இனியும் இது இப்படியான இடங்கள் இருக்குன்றது எனக்கு தெரியல. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 8.8 கிலோமீட்டர் ஹிக்கடுவான்ற இடம் காட்டுது. உண்மையிலுமே இந்த இடங்கள் எல்லாம் கடற்கரையாக இருந்தாலும் அப்படி வடிவாக இருக்குது. அப்போ இந்த இடத்தை பாருங்களேன், சொல்லி வார்த்தையில் அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கு. கடற்கரை இவ்வளோ வடிவாக இருக்கு மட்டும் இந்தியாவில் வந்து பார்க்கவே எனக்கு தெரியுது. இப்படியெல்லாம் அவங்களோட இடங்களில் வடிவாக மெயின்டைன் பண்ணலாம். உண்மையிலுமே இலங்கை அழகான இதுன்றது இப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா விளங்குது. இதில் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. கோபுரம் எந்த இடத்துக்கு கேப்சர் பண்ணுதுன்றது தெரியல எனக்கு. செமையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹிக்கடுவா டவுனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை வலது பக்கத்தில் ஒரு அந்த ஹேரன் நகரில் இருக்கிற மாதிரி ஒரு தீவு, அந்த தீவுக்குள்ளே ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று தெரியுது. எல்லாம் வெள்ளக்காரங்கள் இருக்கீங்களாப்பா. இங்கே பக்கம் வந்தாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் கொண்டு வரணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரேட் இப்போவே பார்த்திங்கன்னா அப்படி ரேட் இருக்குது.
இப்போ இதில் ட்ரோன் ஷாட் இப்போ பார்த்துருப்பீங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா. இங்கே இருந்து போன ஒரு தென் அங்கே போய் வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து ஐசி பைக் நம்பர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கணும். சரி பிரச்சனை இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குன்றதையும் பார்ப்போம். இதில் இருந்து பார்த்தீங்களா கிக்கடுவ பீச்சு போகிற ஐடியா. இதே மாதிரி பீச் உண்டு, பீச் ஆகிட்டு உண்டு, சல்லியம்மன் கோயில் உண்டு, ரிங்கோல் இருக்குது. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹார்பர் நல்லா இருக்கும் அந்த இடமும். பாருங்க இப்போ எடுக்க போய் நாத்துல எங்க நேவி கேம்ப் இருக்கு, எங்க நாங்க அதான் இருக்கு நேவி கேம்ப். இப்போ ஜோக பார் போன விஜய்க்கு சிங்கள கதைக்கு கூட தமிழ்லயே கதைப்போம். ஓ தெரியல தெரியல என்ன சொல்ல நீ பதில் சொல்ல. போறங்க வாரம் போய் கதைச்சிட்டு என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். நேவிக்காரங்கள்ட்ட போனாங்க, அதில் ஒரே ஒருத்தன் தான் நின்றவன். அவன் கேட்டான் ரெண்டு முடிக்கலையும், நாங்கள் சொன்னோம் டெக்கில் படிக்கிறோம் சார் வவுனியால் இது வரமாட்டே தமிழில் சொன்னோம் அதோட விட்டுட்டான். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததான் உணவட்டுன்ற இடத்துக்கு போகிறோம். அங்கோட பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிற கிக்கடுவ பீச்ன்றதுக்கும் போனோம். அதில் பார்த்தீங்கன்னாடா எந்த வித ஒருவுமே இல்லை, நான் 20 ரூபாத்தால் எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. அப்போ அதோட பார்த்தீங்கன்னாடா சரி போவோம்ட்டு வலிக்கிட்டுடாம். இதில் ஒரு பீச்சில் அப்படி கல் கால் அப்படி திரிச்சு திரிச்சு தண்ணி வரும், அதை விட பண்ணுறதே ஒரு ரெண்டு இரவு நின்று அதை ரெண்டு தாண்டிட்டோம்னா ஒன்றும் செய்யலாது, இல்லாட்டி இரவு நின்று செக் பண்ணி பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். இது இப்போ வலது சைடில் கொஞ்சம் தூரமாக காளி கோட்டை தெரியுது, அதுக்கு பக்கத்தில் தான் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். காளி ஆனால் காளி காளின்னு சொன்ன விதத்தில் பெரிய பெரிய பில்டிங்கள் நிறைய இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருநாகல் சைட் அப்படியான பில்டிங் மாதிரி தான் இருக்குது. காளிக்கு வரதுக்கு இடையில நாங்கள் காளி ஆயிடுவோம்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி தான் எங்கள் உடம்புல ஓரளவு சூடி சக்தி இல்லை, சக்தி ஓ சக்திவான் வா. காலியில் சைவ கோயில் தெரிகிறது, இதில் பாருங்க இடது பக்கத்தில். இல்லை நான் தான் தப்பாக சொல்லிட்டேனும், தமிழ் மக்கள் இல்லையண்டு. இதில் பாருங்கள் வலது பக்கத்துலேயும் கோயில் இருக்குது. சிக்னல் வந்துட்டு டே சிக்னலை கவனிக்காமே நிற்கிறாங்களா, அங்கே வரையும் போகலாமல்ல. இந்த வலது பக்கத்தில் தெரியுது பாருங்கள் காளி கோட்டையெல்லாம். இல்லை நாளைக்கு வந்து பார்ப்போம் கிளியராக ஒரு கிளைமேட்டில். வலது பக்கத்தாலையும் பாருங்க எப்படி வர்றேன். இந்த ரவுண்ட் அப் போர்டில் எப்படி வெட்டுறேன் பாருங்க ஜோசிங்க. இந்த கூகுள் மேப் இல்லாட்டி எங்கே இதால் போகிறோம் கூட தெரியாதான் இருந்திருக்கும். சிக்னல் போட்டு தான் இருக்கு, ஆனால் காலி ஃபோர்ட் அதுகளில் இதுகள் எல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ட்ரோன் எழுப்பின வேண்டாம், ட்ரோனை நாங்கள் மறக்க வேண்டியது தான். இதால் திரும்பி 2.3 கிலோமீட்டர் போகணும். உணவட்டுணை வந்து கொண்டிருக்கிறோம் முன்னே பார்ப்பதற்காக. மேலே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசிக்குது, மத்தியானம் சாப்பிட்னாலும் நான் இருந்தாலும் பசிக்குது. அந்தல ஒரு போர்ஷன் ஏதோ 550 ரூபா நான் அதில் ரேட் சொல்லியிருப்பேன்னு தெரியல, 550 ரூபா. பாருங்க அரளி ஆண்டு பீச் ரெசார்ட் ஸ்பா உணவட்டுன்னு அப்படி இருக்குண்டு. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா கூகுள் மேப் இல்லை, நான் தான் பிள்ளையாக போட்டுட்டேன். அப்சர்வ் வியூ பாயிண்ட்டு இதில் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இந்த ஜப்பானீஸ் ஏதோ ஒன்று பேர் அந்த உணவட்டுனா இல்லை இருக்கிற விகாரைக்கு. இப்போ அதை நான் உங்களை மென்ஷன் பண்ணுறேன், அதை காட்டிக்கல. இப்போ அதுக்கு தான் போய்கொண்டிருக்கோம். இது ஒரு மேப் காட்டுது கூகுள் மேப்.
இப்போ நாங்கள் வந்து பாதையில் தான் பார்த்திங்களாண்டா ஜங்கிள் பீச்ன்ற இடம் இருக்குது, அது வடிவான இடம். இதிலேருந்து பார்த்திங்களாண்டா அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போகிறோம். இதுதான் டெஸ்டினேஷனில் காட்டுது. இந்த கோயிலுக்கு மேலே வரைக்கும் பைக் கொண்டு போகலாம் போல இருக்கு. பார்ப்போம், ஒருத்தரை கொண்டு மறிக்கிற மாதிரி இல்லை. அப்பா அப்படியே கண்ணுக்கு நேராகவே அந்த சூரியன், அதுக்கு நேராகவே நாங்கள் எதிர்பார்த்து வந்த விகாரையும் இருக்குது. இல்லை ட்ரோன் எடுக்கலாம் கொண்டு கேட்டுட்டு விட வேண்டியது தான். அப்படி ஒரு டிசைனில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குண்ட பார்த்தீங்களா, சன்செட் எப்படி இருக்கு. இந்த கோயிலை பார்த்துட்டு இதில் இருந்து பார்த்திங்கன்னா ரூம் ஒன்று இவ்வளோ நேரம் கதைச்சு ஒரு மாதிரி ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு ரூம் ஒன்று தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு தான் போய்கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களாண்டா ரூம் எடுத்துட்டோம். 4000 ரூபாய் எதிர்பார்த்து போய்க்கல. பார்த்தீங்களாண்டா ஒரு ரோட் சைடில் ஒரு ரூம் இருந்தது, நார்மலாக தான் இருந்தது. போய் கேட்டோம், 1000 ரூபா எடுத்துட்டோம். அப்பா சந்தோஷம் வந்துட்டு ரெண்டு ரூம் எடுத்துட்டோம் 2000 ரூபாய்க்கு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளிச்சு முழுகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இதில் இருந்து சாப்பிட்டுட்டு அது பிறகு காலி ஃபோர்ட் இரவில் நல்லா இருக்கும்னு சொன்னவேல். அதாவது காலியில் பாருங்கள், நாங்கள் அதுவும் காலியில் ஒரு 1000 ரூபா ரூம் எடுத்துருக்கோம். அதே நேற்று போய் பார்த்தீங்களாண்டா போய் அநியாய காசு. சரி ஓகே, என்னாலும் பிரச்சனை இல்லை. இதில் இருந்து முதலாவது போய் எங்கேயாவது ஒரு இடத்த சாப்பிடுவோம் முதலாவது. பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சாப்பிட்டோம், நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. மதினா பீச் ஏதாண்டு பேர், பீச் சைட் ஹோட்டல். பரவாயில்ல, ஆக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதை நம்பி போனோம். ஆனால் பரவாயில்ல, சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அடுத்த பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் இருந்து காளி ஃபோர்ட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா காளி கோட்டை. இதுக்கு முன்னே தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்ப்போம், நாளைக்கு விடிய வந்து பார்க்குறேன். இன்றைக்கு சும்மா மேலோட்டமாக இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள். ஆனால் கொழும்புன்ற அளவுக்கு இல்லை, காலி என்ன நினச்சேன் கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமெண்டு. இதுதான் கோட்டையின் நுழைவு. இது திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களாண்டா நாங்கள் போனாங்கள் பார்த்தீங்களாண்டா இடையில இந்த கேமரா ஆஃப் ஆகிட்டு நான் பேட்டரியை வேறு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். நாளைக்கு பகலில் இந்த காலி ஃபோட்டோலாம் எப்படி வியூவாக இருக்க மாட்டதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்தை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடிக்கடி லைவ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.